என்ன பார்க்க போகிறோம்னா காலமில் வந்து சூப்பர் கொஷின் ஆயிலர் ஃபார்முலா ஃபார் மைல் சீட் காலம் இஸ் நாட் வேலிட் இட்ஸ் சென்டர்னஸ் ரேஷியோ. ஒரு ஆயிலர் காலம் இருக்குது, ஆயிலர் காலம் வந்து எதுக்கு சூட்டபுளாக இருக்குன்னா லாங் காலமுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சென்டர்னஸ் ரேஷியோ வந்து 80 கீழே இருந்தால் அது வந்து ஷார்ட் காலம். ஸோ எல்லா 3 வேல்யூ வந்து 80 அதிகமாக இருக்குது, 90, 100, 120, ஆனால் வந்து 60 மட்டும் 80 கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டாவது விஷயம், வாட் இஸ் த மோட் ஆஃப் ஃபெயிலியர் ஃபார் ஷார்ட் மைல்ட் ஸ்டீல் காலம். ஷார்ட் காலம்னா ஆக்சுவல் காம்பிடிஷன் லோட் கொடுக்கும்போது நம்ம என்ன ஆகும்னா இட் இஸ் க்ரஷிங்னு சொல்லுவாங்க. ஷார்ட் காலம் க்ரஷிங், லாங் காலம் பக்கிங், மீடியம் காலம் க்ரஷிங் அண்ட் பக்கிங். அந்த க்ரஷிங்கில் வந்து நமக்கு என்ன ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு தெரியலாம். போத் பிஎன்சி வந்து மீடியம் காலம், பக்கிங் ஈல்டிங் வந்து மீடியம் காலம். ஸோ ஷார்ட் காலத்துக்கு ஈல்டிங் தான் வந்து ரைட் ஆன்சர், லாங் காலத்துக்கு பக்கிங். இந்த கொஸ்டனுக்கு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். என்ன பார்க்க போகிறோம்னா விசால் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆயில் பக்கிங் லோடு இன்க்ரீஸஸ் இன்க்ரீஸ் இன் எஃபெக்ட் லென்த். ஆயில் பக்கிங் லோடு வந்து எஃபெக்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன இன்வெர்ஸ் ப்ரொபோஷன் ஆப்ஷன் ஏ வந்து ராங். பக்கிங் லோட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் இன் கிராஸ் செக்ஷன், இல்லை இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிராஸ் செக்ஷன். ஏன்னா வந்து பை ஸ்கொயர் இஐ ஐயில் வந்து ஏரியாவோட கான்ட்ரிபியூஷன் உண்டு. இஃப் ஃப்ரீ ஹெட் ஆஃப் த கேன்டியூர் பீம் கேன்டியூர் காலம் இஸ் ப்ராப்ட் இந்த பக்கிங் லோடு இன்க்ரீசஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹெட் வந்து இது பண்ணிங்கன்னா சப்போர்ட் ஒரு ப்ராப்ளம், எஃபெக்டிவ் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ லோட் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் தெரிஞ்சிக்கலாம். அதுதான் ரைட் ஆன்சர். டூ ஜாமெட்ரிக்கல் ஐடென்டிக்கல் மெடஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் சேம் பக்கிங் லோட். டூ ஜாமெட்ரிக்கல் ஐடென்டிக்கல் மெடஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் சேம் ஐடென்டிக்கல். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்னா ஈ மாறும், ஸோ வந்து ஐடென்டிக்கல் லோட் வராது. ஸோ மூணு விஷயம் தப்பு, கரெக்டான ஆன்சர் வந்து சி. ஏ காலம் ஹஸ் ரெக்டாங்கிள் கிராஸ் செக்ஷன், இல்லை ஐ எக்ஸ் எக்ஸ் வந்து ஐ ஒய் விட அதிகமாக இருக்குது. சப்ஜெக்ட் டு த ஆக்சுவல் லோட், வாட் இஸ் த ஆக்சிஸ் அபவுட் விச் காலம் இல்லாத டெண்டன்சி டு பக்கல். இப்போ நம்ம சென்டர்னஸ் ரேஷியோ அதில் பார்த்தீங்கன்னா எல் பை கே சொல்லுவாங்க, எஃபெக்ட் லென்த் பை லீஸ்ட் மினிமம் ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மினிமம் ரேடியஸ் ஆஃப் வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஐ வை ஏ ஐ மினிமம், ஐ மினிமமாக இருக்கணும் அப்படின்னா வந்து யார் ஐ மினிமம்னா ஒய் ஒய் தான் மினிமம். ஸோ ஆன்சர் வந்து ஒய் ஒய் ஆக்சிஸ் பொறுத்தா பக்கல் ஆகும். காலம் இன் பக்கல் பக்கல் ஆக்சிஸ் இந்த லோயஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, லோயஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த இந்தியா இருந்தால் ஒய் ஒய். ஸோ அதுதான் ஒய் ஒய் இஸ் த ஆன்சர். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ காலம் இஸ் நோன் அஸ் ஷார்ட் காலம். எப்போ ஷார்ட் காலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எல்பிடி ரேஷியோ வந்து 8 கீழே இருந்தால் அது ஷார்ட் காலம் சொல்லுவாங்க, இல்லை சென்டர் ரேஷியோ 32 கீழே இருந்தால் அது ஷார்ட் காலம் சொல்லுவாங்க. இல்லாட்டி இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா 8 32 இருந்தால் அது மீடியம் காலம், 32 120 இருந்தால் அது மீடியம் காலம், 120 மேலே இருந்தால் அது லாங் காலம், எல்ஐடி 32 மேலே இருந்தால் அது லாங் காலம். இப்போ சென்டர்னஸ் ரேஷியோ இஸ் மோர் தென் 32 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லெஸ் தென் 32 இருந்தால் தான் வந்து அது ஷார்ட் காலம் ஆக முடியும். அப்போ தப்பு. லென்த் இஸ் 8 less than the diameter. So, this is accepted out of the procedure is the right answer. Sadness issue is more than 120, na? That is long column. This is long column to go on to this. It is more than 32, na? More than 32, na? Sadness issue is more than 32, tap on option, that is correct. Length is more than 30 times. So, option C is the right answer. If you want to go on, for a circular column, having it dead, இன்ஜின் சென்டர்னஸ் ரேஷியோ இஸ் 60, எல்பிடி ரேஷியோ ஆஃப் த காலம் என்ன கேட்குறாங்க, எல்பை கே கொடுத்துட்டாங்க, எல்பை டி கேட்குறாங்க. ஃபை ஈக்குவல் டு ஏகே ஸ்கொயர் நம்ம தெரியும். இப்போ 5/64 டி பவர் 4 அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏ வந்து 5/4 டி ஸ்கொயர் அடித்தா கே ஈக்குவல் டு டி பை 4 அப்படின்றது நமக்கு வருது. கே ஈக்குவல் டு டி பை 4 அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது எஃபெக்டிவ் லென்த் ஈக்குவல் டு லென்த் போத் எக்ஸ் ஆர் இன்ஜின். அது ஏன் கொடுத்துருக்கோன்னா எஃபெக்டிவ் லென்த் ஈக்குவல் டு லேம்டா வந்து என்ன ஃபார்முலா எல் பை கே தான் ஃபார்முலா. அப்போ எஃபெக்டிவ் லென்த் எல்னால டி பை 4, அப்போ 4L/T லேம்டா ஈக்குவல் டு 4L/T. எல்பிடி ரேஷியோ ஆஃப் த காலம் என்ன வரும் அப்படின்னா இப்போ இது 4L/Tன்றதுனால எல்பை இந்த 4L வந்து எல்பிடி ஈக்குவல் டு 40 அப்படின்றது வருது. என்ன பார்க்க போகிறோம்னா செட்டைன் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் ஸ்டீல் அதோட மாடுலஸ் எலாசிட்டி வந்து 2×10⁶ கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈல்டு பாயிண்ட்
6000 kg per cm square அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஃபைன் தள்ளியுமே மினிமம் லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரேஷியோ ஃபார் ஆயில் லிபிகேஷன்ஸ் வேல்யூ. நமக்கு ஆயில் லிபிகேஷன் தெரியும், பை ஸ்கொயர் ஏ பை எல்இ ஸ்கொயர், ஐ ஈக்குவல் டு ஏகே ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணால் எல் இது ஸ்டாண்டர்ட் ரேஷியோ ஈக்குவல் டு எல்சி பை கே, இது ரெண்டும் இது பண்ணால் நம்ம ஃபார்முலா என்ன மாறும்னா பி சபிக் சிஆர் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் ஏ பை எஸ்ஆர் ஸ்கொயர். எல்இக்கு பதிலாக எஸ்ஆர் ரீப்ளேஸ் பண்ணும், ஐக்கு பதிலாக ஏ ரீப்ளேஸ் பண்ணும். ஐக்கு பதிலாக ஐ பை எல்இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ பை எல்இ ஸ்கொயர் ஈக்குவல் டு I by L E square equal to capital L square equal to A by ratio square அப்படின்னு தெரியும். ஸோ அதை இது பண்ணோம்னா ரேஷியோ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைவ் ஸ்கொயர் டூ இன்ட் ஒரு சிக்ஸ் 6000 போட்டால் 57.357 வருது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.